ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபோனோ இல்லை வந்து ஒரு டேபோ கொடுக்காமல் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அவங்களுக்குமே வந்து அந்த தேவைகள் இருக்குது, ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் சரி, ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறதுங்க சரி, வெளியில் போய் விளையாடுறத விட அதில் தான் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அஸ் அ பேரண்ட்டாக வந்து நம்ம அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு தேவையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக வந்து அவங்க என்னென்ன மாதிரியான ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், அவங்களால என்னென்ன வெப்சைட்லாம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், இவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு அவங்க வந்து அந்த டேபை அந்த ஃபோனை அவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு தேவை இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். அந்த ஒரு சில்ட்ரனுக்கு அப்படின்ற ஒரு செட்டப் பண்ணோம்னா வந்து மூணு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் அக்கௌண்ட் கூகுளில் போயிட்டு நம்ம வந்து ஒரு சில்ட்ரன் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் சப்போர்ட் இருக்கிற டிவைஸ் இருக்கணும். அதாவது நம்ம நடே சொன்ன மாதிரி ஃபோன்ஸ்லாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கறதில்ல, இல்லை கொடுத்துருந்தாலுமே ஹிடன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா ஹிடனை நம்ம எடுத்து விட்டு நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டவே நம்ம பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கோம். இது மூணு வந்து தேவையாக இருக்கும். ஸோ மூணுமே வந்து நம்ம எப்படி என்னென்ன பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு கூகுள் லாகின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சைன்இனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்து கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு ஃபார் மை செல்ஃபாக ஃபார் சில்ட்ரனா அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் முக்கியமாக சில்ட்ரன் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர், உங்களுக்கு தேவையான இமெயில் ஐடி, அவங்களுக்கு உண்டான பாஸ்வேர்ட் அதெல்லாம் கொடுத்துடணும். அதுக்கு அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஏஜ் அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து சொல்லியிருப்பாங்க 13 இயர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாது, அவங்க வந்து ஒரு அடல்ட், அதனால அவங்க வந்து மவுண்ட் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுத்துடணும். அப்புறம் வந்து உங்களுடைய அஸ் அ பேரண்ட்டாக உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும், உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இதெல்லாமும் கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். நடுவில் வந்து உங்களுடைய கிரெடென்ஷியல் கொடுக்கும்போது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த டூ வே ஆத்தன்டிகேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப்போ இல்லை ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயிலோ அந்த மாதிரி வரும். நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் தான் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எஸ்என் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாகின் ஆயிரும். ஸோ முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுடைய சைல்டு அக்கௌண்ட் முக்கியமாக கிரியேட் ஆகும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல்லையோ இல்லை ஒரு டேப்லெட்லையோ என்ன பண்ணிடுறாங்கன்னா அக்கௌண்ட்டில் யூசர் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயிலை வச்சு கான்ஃபிகர் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. இப்போ அதில் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டாக வந்து வெறும் ஜிமெயில் அக்கௌண்ட்டாக மட்டும் நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அது மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து அலோவ் பண்ணாது. முக்கியமாக அந்த சில்ட்ரன் அக்கௌண்ட்டுக்கு வந்து முக்கியமாக அது மாதிரி அலோவ் பண்ணாது. அதுக்காகவே கூட வந்து நீங்கள் ஏஜை மாற்றிடுறீங்க, அதுவுமே பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணணுன்னா நீங்கள் மல்டி யூசர் ஆப்ஷன்ஸுக்கு போயிட்டு ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணிட்டு நீ அந்த யூசர்ல போயிட்டு நீங்க சில்ட்ரன் அக்கவுண்ட்டை வந்து லாகின் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு மல்டிபிள் அந்த இன்னொரு டிவைஸில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். நம்ம நடே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு யூசர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூசர் ப்ரொஃபைல்ஸ் இருக்கிற மாதிரி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் வந்து ஆட் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட சில்ட்ரன் நேம் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விட்ச் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலுக்கு போயிடுவீங்க. அந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிட்டு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இது கேட்கும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்போ வந்து நீங்கள் இப்போ நம்ம ரீசெண்டாக கிரியேட் பண்ண சில்ட்ரனோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க, அது உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் கொடுங்க, உங்களுடைய பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸுமே கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஃபேமிலி லிங்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறது கேட்கும். ஸோ அதுவுமே வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து அழகாக அதில் வந்து கான்ஃபிகர் ஆகிட்டு வந்து உங்களுக்கு உங்கள் சில்ட்ரனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் ஆயிரும். ஸோ அடுத்து எப்போ வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விட்ச் ப்ரொஃபைல் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க சில்ட்ரன் யூசர் அக்கௌண்ட்டுக்கும் போய்க்கலாம்.
நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிவைஸில் தனியாக வெறும் சில்ட்ரன் அக்கௌண்ட் மட்டும் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து மல்டி யூசர் வச்சு பண்ணுங்கள். மல்டி யூசரே இல்லை அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சில்ட்ரன் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். அதுவுமே ஒரு ஆப்ஷன் தான், பட் ஆனால் உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து அப்போ நீங்கள் இன்னொரு டிவைஸ்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மூணாவது மெயின் இம்பார்ட்டண்ட்டான இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லிங்க் ஆப். ஸோ அந்த ஆப் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலுமே வந்து அது வந்து இருக்கும். இன்னொரு என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த ஃபேமிலி லிங்க் ஆப் வந்து அந்த நீங்கள் எந்த யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் பை டிஃபால்ட்டாகவே வந்து இன்ஸ்டாலாக ஆயிரும். உங்களுடைய யூசர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய பேரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே வந்து உங்களுடைய சில்ட்ரன் அக்கௌண்ட் வந்து அங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்துடும். மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த உங்களுக்கு தேவையான சைல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதில் போனீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க இதில் வந்து இருக்கலாம், அது எது எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸுக்குமே வந்து நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான செட்டப் நீங்கள் பண்ணலாம். இப்போ யூடியூப்னால் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை யூடியூபே வேண்டாமா, யூடியூப் கிட்ஸ் மட்டும் இருக்கட்டுமா, அதுக்கப்புறம் க்ரோம் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்ஸ் நீங்கள் லாகின் பண்ணாலுமே உங்களுடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியே நீங்கள் செட் பண்ணலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து எவ்வளோ வயசுக்கு உண்டான உங்களுக்கு கேம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் அங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது, அதாவது 3 இயர்ஸ் to 4 இயர்ஸ், அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் 12 இயர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு மைன்யூட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லாவே சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணணும், அஸ் அ ஹோலாகவே வந்து உங்களுக்கு 3 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை 2 ஹவர்ஸ் தான், இல்லை 4 ஹவர்ஸ் தான். அப்புறம் வந்து அவங்களுடைய நைட் எப்போ தூங்குறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 9:30 ஆச்சு வரணும் அந்த டிஸ்பிளே, ஐ மீன் பெட் டைம் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைத்தில் வந்து கரெக்டாக என்ன ஆயிரும்னா இப்போது உங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் வந்து அவங்களால யூஸே பண்ண முடியாது, பெட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். உங்களால் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளே பண்ணணும்னா கூட நம்ம பேரண்ட் ஆக்சஸை கிளிக் பண்ணி நம்ம கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தா தான் வந்து அந்த டிஸ்பிளே வந்து லாக் அன்லாக் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து அந்த டிவைஸ் அவங்க யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து நல்ல நல்லதாக வந்து ஃபேமிலி லிங்க் ஆப்பில் இருக்குது. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி அஸ் அ பேரண்ட்டாக வந்து நீங்கள் நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு யூஸ்ஃபுல்னஸ், இதுதான் எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் செக் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.